Hi friends, welcome to Ragaba Sires Vlogam. Friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்போட தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படினா டைட்டில் பார்க்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்ல தான் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பொசிஷன் பாத்தீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். கம்யூனிகேஷன் டிபார்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு எந்த எக்ஸாம் ஃபீஸோ எந்த விதமான எக்ஸாமோ கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ தான். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 27 ஜூலை 2022 முடியுது. இதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இதை வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார்க்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரெனுவல் பண்ணுவாங்க. 3 வருஷம் வரைக்கும் அப்படி இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட இது நல்லா இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்டெண்டபிள் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட டேட் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27 ஏழு 2022 5 மணிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயில் மூலமாக அனுப்பணும். இமெயில் ஐடி மேலே கொடுத்துருக்காங்க, hr@titlecbe.com அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு போஸ்டிங் தான். உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களோட சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதோட கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பேச்சுலர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். உங்களோட அனுபவம் பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னா மல்டி ஸ்டோரி பில்டிங், இண்டஸ்ட்ரியல் பார்க், ஐடி பார்க், இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ரெக்கார்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th முடித்து 12th முடித்து டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா 12th டிப்ளமோ 10th முடித்து 12th முடித்து டிப்ளமோ முடித்து டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், பார்ட் டைமாக அந்த மாதிரி படிச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி உள்ள அந்த இதுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நான் சொன்னபடி நீங்கள் இமெயில் மூலமாக தான் அனுப்ப முடியும். இப்போ ரெக்கமெண்ட் ப்ராசஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். இப்போ வந்து என்னென்னா காண்டிடேட்ஸை வந்து உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நம்மளுடைய கல்வித் தகுதியோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் நம்ம அனுப்பி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா இன்ட்ரிவ் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூரில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சிச்சுவேஷன் பொறுத்து சில நேரத்தில் வீடியோ காலில் கூட இன்டர்வியூ வச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து வீடியோ காலில் கூட சில நேரத்தில் இருக்கலாம், சிச்சுவேஷன்ஸ் வந்து பொறுத்து, கவர்மெண்ட்டோட சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது சப்மிட் பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி உள்ள ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் டேஸ் ரெண்டு நாளைக்குள்ளே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க மெயிலில் கொடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னா வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் 10th 12th உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். உங்களுடைய அனுபவ சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் வேலிடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டைரெக்டாக போகும்பொழுது தான் அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும், சரிங்களா? ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நீங்கள் சைன் போட்டு அதை சென்ட் பண்ணி விடணும், சரிங்களா? இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து
அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பின்னாடி வந்து இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இதை நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் என்னன்னு கொடுத்துருங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல மறந்துட்டேன், ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 30 இயர்ஸ், 30 வயசு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 30 வயசில் இருக்கவங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் ஆணா பெண்ணா, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கு அல்டர்னேட்டிவ் இன்னொரு மொபைல் நம்பர், உங்களோட இமெயில், அதுக்கு அல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு இமெயில். ஒரு இமெயில் கிடைக்கல அப்படின்னா அவங்க அனுப்பும்போது இன்னொரு இமெயிலில் நீங்கள் அவங்க அனுப்பிடுவாங்க. உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸ் என்ன, பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று கொடுத்துருங்க, இல்லை ரெண்டுமே சேம்னா ரெண்டுமே ஒன்று போல் எழுதிடுங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th எவ்வளோ மார்க், எப்போ முடிச்சிங்க, யூஜி டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா அது, இப்போ சர்டிஃபிகேட்டிவ் எனி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்று, இதை இல்லை வேறு ஏதாவது நான் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். லாங்குவேஜஸ் வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ் தெரியும், இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் தமிழ் தான் மெயினு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எனக்கு ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அந்த 5 வருஷம் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இதில் கொடுக்கணும். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார், வோட்டர் ஐடி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இதோட என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணி அனுப்பணும், சரிங்களா? ஆனால் இந்த மெயில் அடிக்க இதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது இந்த PDF ஃபார்மில் அந்த உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், வோட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அதோட இதையும் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். சிக்னேச்சர் பண்ணிடுங்க, உங்கள் ஃபோட்டோவும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இல்லை வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் பண்ணி டேட்டு பிளேஸ் எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து அந்த HR இருக்கு இல்லைங்களா, அவங்க கொடுத்துருந்தாங்கள HR@Tidel CBI ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது, இருக்கு இல்லைங்களா HR@Tidel CBI.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி விட்றணும். எப்போனா 27/7/2022 5 மணிக்குள்ளே, சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லை நீங்கள் தகுதி இல்லை, இல்லை எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.